சொல்லியிருக்காரு இப்படி ஓவராலா இந்த சாப்டர்ல என்ன நடந்ததுன்ற ஸ்பாய்லர்ஸ் தான் பார்க்க போறோம் இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல மாங்கா பெஞ்சஸ் வந்து கொஞ்ச நேரங்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை தாண்டி வீடியோஸ் வச்சு கவர் பண்ணுவோம் யாரும் அதை வந்து தப்பா நினைச்சுக்க வேணா பிகாஸ் இப்போ ரீசெண்டா நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா ஜுஜுகேஷன் சாப்டர் நம்ம வீடியோவும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரைவேட்ல போட்டோம் பிகாஸ் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் ஒன்று விழுந்துருச்சு அதை பத்தி கூட தனியா ஒரு வீடியோ போடலாம் இருந்தோம் பட் அதை நாங்க தவிர்த்துட்டோம் ஸோ அதில் நாங்க மென்ஷன் பண்ணிக்கிறோம் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் அதிகமா வருது அதனால வீடியோஸை நாங்க ஃபுல்லா போட்டுட்டு ஒரு ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த மாங்கா பேஜஸ் உங்களுக்கு காட்டும் அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல கொடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக போகலாம் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகும் போதே யூட்டாசஸ் கெஞ்சகோ அந்த ஒரு தான் ஸ்டார்ட் ஆகுது இங்கே யூட்டா கெஞ்சகோட தைய வெட்டியிருப்பாரு செத்துருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சிருப்போம் பட் கெஞ்சக்கு சாவலங்க ஸ்டில் அவரோட தலையை தனியாக எடுத்ததுக்கு அப்புறமே அவர் உயிரோட தான் இருக்காரு அவரோட பாடி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேர்ச் ஸ்பிரிட்ஸ் அங்கே இறக்கி விடுறாரு நம்ம யூட்டா முன்னாடி யூட்டா உன்னடியா ரீகாட்ட சொல்லி இதெல்லாம் நீ கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி ரீக்கா இறங்கி அங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த டைம்ல கெஞ்சகோ தன்னோட தலையை வந்து தூக்கிட்டு பறகுறாரு அவரோட தலை மட்டும் இருந்தாலுமே அது வந்து வேலை செய்துங்க அவர் பேசுறாரு அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு ஏன்னா அந்த மண்டையில தானே அந்த கெஞ்சக்கோட ஒரு ஃபுல் பாடியே இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் இங்க இருந்து தப்பிக்கிறாரு அப்பதான் இங்க வந்து கலிங் கேம்ஸ்ல ஒரு புது ரூல்ஸ் வந்து வந்திருக்கு அது என்னன்னா மெகிமி பிசுகிரோ அப்படின்றவரு ஹியூமன்ஸ் டென்ஜனோட மெர்ஜ் பண்றதுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது இதை கேட்டு யூட்டா ஷாக் ஆக கெஞ்சக்கு ஒரு மரத்துல தொங்கிக்கிட்டே பேசுறாரு இந்த மாதிரி ஓ யூட்டா உனக்கு தெரியாதுல்ல நாங்க ஆல்ரெடி த ரிச்சுவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணி பண்ணிட்டோம் இப்போ டென்ஜனோட எம்பிரோ வந்து சுக்கனாக்க நான் சென்ட் பண்ணிட்டேன் இப்போ அந்த விஷயங்கள் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா டென்ஜனோட ஒரு குழந்தை ஃபார்ம் அதாவது பிரெக்னன்சி ஸ்டேஜ்ல வயிற்றுல குழந்தை வந்து சின்னதா ஒரு போர்ஷனா இருக்கும் முழுசா உருவம் வந்து அடையிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு போர்ஷன்ல டென்ஜனை காட்டுறாங்க ஸோ அது வந்து சுக்கனாக்ட நான் சென்ட் பண்ணிட்டேன் ஓவராலா எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது போது இங்க யூட்டா செம்ம கடுப்பாயி இங்க ப்ராப்பரா நம்ம கெஞ்சக்குவா கொள்றாரு கரெக்டா அவரோட தலையில நெத்தியில ஸ்வாட இறக்கி இங்க ப்ராப்பரா நம்ம கெஞ்சக்குவா யூட்டா 콜றாரு சாக போறதுக்கு முன்னாடி கெஞ்சக்கு டகபாவ பார்த்த என்ன சொல்றாருன்னா பலாயிரம் ವರ್ಷங்கள் கழிச்சு நான் சமையா சிரிச்சேன் சும்மா ஃபன்னா இருந்தே அது அப்படின்ற மாதிரி அவரை புகழ்ந்துட்டு சரி ஓகே இது அப்படின்ற மாதிரி அவரோட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிச்சு இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன்ல பேட்டில் போயிட்டு இருக்குறதை காட்றாங்க. யூட்டா அவனோட ரிவர்ஸ் மறுபடியும் நார்மல் வந்துருச்சு. அவன் யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். எல்லாம் என்னால தான் போச்சு போ. நான் அப்பவே சுகனாவை வந்து ஏத்து வந்திருக்கணும் கெஞ்சக்கு தான் மெயின் ஹெட்டு அவனை கொண்டுட்டா மொத்த பிளானுமே நாசமா போயிருச்சு நான் நினைச்சேன் பட் இல்லாம இப்படியும் ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இங்க அவர் அவரே ப்ளேம் பண்ணிக்கிறாரு நான் என்ன நினைச்சேன்னா கெஞ்சக்கு கொஞ்சம் மோசமானவன் அவன் நிறைய மக்களோட உயிரை எடுப்பான் ஃபர்ஸ்ட் இதை தாண்டி அவன் தான் மெயின் ஹெட்டு பிளான் பண்றவனும் கூட அவனை போட்டுட்டா கெஞ்சக்கு வந்து பிளானிங் எதுவும் இல்லாம ஒரு நடைப்பணமா மாறிடுவான் அதுக்கப்புறம் நம்ம சுக்குனா வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் பட் கெஞ்சக்கு இல்லைனாலும் சுக்குனா அவன் வேலையை கரெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவர் அவரே ப்ளேம் பண்ணி ஒரு மாதிரி திட்டிக்கிறாரு கரெக்டா இங்க இவங்களுக்கு பேட்டிலும் ஸ்டார்ட் ஆயிருச்சு யூட்டா அவரோட கட்டணா எடுத்து நம்ம சுக்குனா மேல வீசா சுக்குனா அதை புடிச்சிட்டாரு பட் புடிச்சிட்டாருன்னா அந்த கட்டணாவை கையால ஸ்ட்ராங்கா புடிச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல ஜஸ்ட் கைய அதை நோக்கி வச்சிருக்காரு நடுவுல ஒரு பெரிய கேப் அங்க ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்கின்ல படாம இருக்கா அது அவர் அப்படி புடிச்சிருக்காரா எனக்கு நான் ஆல்ரெடி சொல்றேன்ல மாங்கால எனக்கு பிடிக்காத விஷயமே இதுதான் என்னன்னா நமக்கு பார்க்கும் போது அவர் புடிச்சிருக்க மாதிரி தெரியும் பட் அவர் பிடிக்கல அது இப்படிதான் நடந்திருக்குன்றத எடிட்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த கட்டணாவை வாங்கி உரிவு போட இங்கே யூட்டா அவரோட வயிற்றுலேயே குத்துறாரு அதாவது அவரோட செகண்ட் மவுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் வைக்கிறாரு இப்போ இங்கே சுக்குனாக்கும் யூட்டாக்கும் பேட்டில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இந்த கேப்ல ரீக்காவே நம்ம யூட்டா இறக்கி விட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்குனாவை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம யூட்டா அவரோட டொமேனை அங்கே போடுறாரு அந்த டொமேனோட பேர் என்னன்னா ட்ரூ அண்ட் மியூச்சுவல் லவ் அப்படின்னு சொல்லப்படுது அந்த டொமேன் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குங்க சுற்றி நிறைய கட்டான ஸ்வாட்ஸ்லாம் அப்படியே சொருகிட்டு இருக்கு ஆப்போசிட் ஆஃபீஸ்ல யூட்டாவும் சுக்குனாவும் நிற்கிறாங்க பார்க்கவே கொலாம மாசா மாசம் இருக்கு இங்க சுக்குனா யூட்டாவோட டொமைன்ல இருந்து தப்பிக்க ஹலோ விஸ்கர் பாஸ்கெட் அந்த டெக்னிக்கா அங்க போறாரு பட் நம்ம யூட்டா என்ன பண்றாருன்னா தின் ஐஸ் பிரேக்கர் டெக்னிக்க வச்சு அதை வந்து ஹிட் பண்றாரு ஆக்சுவலா இந்த டெக்னிக்க யூரோட்ட வந்து நம்ம யூட்டா அதை காபி பண்ணி இருப்பாரு வச்சு இங்க அட்டாக் பண்றாரு இங்க யூட்டா அவரோட டொமைனை போட்டு நம்ம சுக்குனாவை போட்டு பொழந்துட்டு இருக்காரு சுக்குனா இப்போ லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மெகிமியோட அந்த ஒரு மெமரிஸ் மூலமா இவன் யார் என்னன்றது மூலம் இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு ஆஹா இவன் காப்பி பண்றான்ப்பா நிறைய டெக்னிக்கா நிறைய கேர்ஸ் டெக்னிக்ஸ் வந்து காப்பி பண்ணி அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது இங்க சுக்குனாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூஞ்சில ஏகப்பட்ட காயங்கள்ங்க அப்படியே மூஞ்சி எல்லாம் செதஞ்சிருக்கு ஆக்சுவலா இந்த டொமைன் எக்ஸ்பேன்ஷனை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இதன் மூலமா அன்லிமிடெட் ஆஃப் கேர்ஸ் டெக்னிக்ஸ் அதாவது சுத்தி இருக்கக்கூடிய நிறைய அந்த ஒரு சாசர்ஸோட கேர்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணி இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சுக்குனாவை வந்து அட்டாக் பண்ணலாமா இவரு லைக் இந்த டொமைன் எக்ஸ்பேன்ஷனை பொறுத்தவரையும் அது வந்து பார்ட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னும் போது இங்க இவர் எல்லா கேர்ஸ் டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணுவாரா லைக் ஏஞ்சலோட அவரோட டெக்னிக் இது மாதிரி எல்லாத்தையுமே இங்க வச்சு சுக்குனாவா அட்டாக் பண்றாரு இப்ப இங்க யூஜியும் வந்துட்டாரு இப்ப யூஜி ரெடியா இருக்காரு அந்த சோல தனியா பிரிச்சு மெகுமீடியோ பாடியை ரெக்கவர் பண்றதுக்கா அவரோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்றதுக்கா இங்க யூஜி நிக்க சுக்குனா பாராட்டாருங்க நான் உன்னை டம்மி நினைச்சேன் ஆனா நீ நிரூபிச்சிட்டா நீ யாருன்னு இப்ப புரியுது நீ எதுக்கா இங்க இருக்க உன்னோட ரோல் என்னன்னு எனக்கு புரியுது சாரே செய்க தரமான செய்க அப்படின்ற மாதிரி இங்க சுக்குனா நிக்கிறாரு இதோட இந்த சாப்டர் டூ முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக சொல்லணும்னா பக்காவாக பிளானை போட்டு யூட்டா வந்ததுக்கு சுகுனாவை சுக்குனாவை சுத்து போட்டாங்க மெயினாக டொமைன் எக்ஸ்பென்சர்ல நல்லா வச்சு லாக் பண்ணி வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு யூட்டா ஸ்டில் இப்போ வரையும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அஃபிஷியல் சைட்ல இருந்து நிறைய லீக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா யூட்டா கூடி சீக்கிரமே செத்துருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இப்போ வரையும் தெரிய வரல இப்போ வரையுமே சுக்குனாவை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காரு யூட்டா முக்கியமாக சொல்லணும்னா சுக்குனாவை டொமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இப்போ யூஜியும் ஒரு பக்கம் இருக்காரு யூஜியும் விட்டு கொடுக்கல ஸ்டில் அவரும் இவர் கூட இந்த டொமைன்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க சோ அப் கமிங் சாப்டர்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்குனாவா என்ன பண்ண போறாங்க பைனலா மெகிமியோட பாடியை ரெக்கவர் பண்ணாங்களா இல்லையான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல இப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுவும் கரெக்டா லாஸ்டா போட்ட 248 அந்த சாப்டரோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க சோ அந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 90 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகாது அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இதனால நாங்கள் மற்ற மாங்காய் சாப்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் போட்டோம் என்ன காரணம்னா மாங்காய் பேஜஸை யூஸ் பண்ணால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ரேட் ஸ்ட்ரைக்கு கொடுப்பேன் கிளைமு கூட கொடுக்க மாட்டேன் க்ளைம் கொடுத்தா வந்து காசை வாங்கிக்குவாங்க ஆனால் ஏன்னா அதை கூட பண்ண மாட்டேன் மொத்தமாக ஸ்ட்ரைக்கு தான் கொடுப்பேன் ஸ்ட்ரைக் கொடுத்து சேனலில் தூக்குவேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு காப்பி கொடுத்த ஒரு எண்ணம் போல் ஏன்னா பல சேனல்ஸை வந்து ஹிந்தியில் இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் பல சேனல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிருக்காரு பெரிய பெரிய சப் வச்சிருந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் பத்து காப்பி ரேட் கொடுத்து சேனலே டெர்மினேட் பண்ணிருக்காங்க